वेरी इंपार्टेंट थ्री मार्क क्वेश्चन दिस सम इज वेरी वेरी इंपार्टेंट ओकेवा सेवन नंबर पांग नईन वन த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸோ தட் தி பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க. த்ரீ பாயிண்ட்ஸ் என்ன பாரு, டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் டூ ஓகேவா. சரி, இப்போ இந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் கொலினியர்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் பயணம் பண்ண போகிறோம் ஓகேவா. சரி, த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் டூ த்ரீ ஃபோர் அண்ட் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் இஸ் கிவன் பை. சரி, டூ பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் உடப்பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் உடப்பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் உடப்பை இஜெட் டூ மைனஸ் இஜெட் ஒன்னா. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன், செகண்ட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் டூ ஒய் டூ இஜெட் ஒன் எடுத்துக்கலாமா. சரி, இந்த பாயிண்ட்ஸை தூக்கி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் டூ உடப்பை டேரக்ட் எழுதுங்க, மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீயா, ஒய் மைனஸ் த்ரீ உடப்பை ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்னா, இஸ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் மைனஸ் ஃபோர் எதிர்ப்பா ஒன்னா. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திஸ் லைன் இஸ் ஈக்குவல் டு லேம்டா எடுத்துக்கலாமா, இந்த லைன் இஸ் ஈக்குவல் டு லேம்டா. ஸோ அப்போ தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுங்கள், என்ன வரும், எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு லேம்டாவா, மைனஸ் த்ரீ ரெண்டு கிராஸ் பண்ண பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ லேம்டாவா. அப்போ அந்த மைனஸ் டூ வந்து போனால் ப்ளஸ் டூ ஆயிருமா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் டூவா. செகண்ட் இதை ஈக்குவல் பண்ணுங்கள், ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவா, அப்போ ஒய் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு லேம்டாவா, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ப்ளஸ் த்ரீயா. அடுத்து இஜெட் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவா, அப்போ இஜெட் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவா, அப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ப்ளஸ் ஃபோரா. அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் எழுதுனா என்ன ஒரு பாருங்க, எனி பாயிண்ட் ஆன் தி லைன் இஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட், எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்டா. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த லைன் மேலே உள்ள ஒரு பாயிண்டோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா, மைனஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ லேம்டா ப்ளஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் ஃபோரா ஓகேவா. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த தேர்டு பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள், ஈக்குவல் பண்ணால் ஒய்யையும் ஒய்யையும் ஈக்குவல் பண்ணலாமா, அப்போ லேம்டா ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் ஒன்னா, லேம்டாஸ் ஈக்குவல் இந்த ப்ளஸ் த்ரீ அனுப்பிச்சு போனால் மைனஸ் த்ரீயா, அப்போ ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூவா, அப்போ லேம்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, லேம்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸா, ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டா, மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ இதுனா வரும் ஒன்னா, மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் டூவா, அப்போ எயிட் ஒன் டூன்னு கிடைக்குதா, அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஈக்குவல் டு எயிட் ஒன் டூ. இந்த எயிட் ஒன் டூங்கிறது என்ன பாயிண்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டா, எயிட் ஒன் டூங்கிறது தேர்ட் பாயிண்ட், அப்போ தேர்ஃபோர் தேர்ட் பாயிண்ட் லை ஆன் தி சேம் லைனா ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் லை ஆன் தி சேம் லைன். அப்போ தேர்டு பாயிண்ட்டும் அதே லைன் மேலே இருக்கா, ஏற்கனவே வந்து அந்த லைன் மேலே டூ பாயிண்ட்ஸ் இருக்கா, அப்போ தேர்டு பாயிண்ட்டும் அந்த லைன் மேலே இருக்கிறதுனால த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன் மேலே இருக்கா, அப்போ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம், கொலினியர்னு சொல்கிறோம். அப்போ ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஆல்ரெடி டூ பாயிண்ட்ஸ் இருக்குது, இப்போ தேர்டு பாயிண்ட் அந்த லைன் மேலே இருக்கிறதுனால த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன் மேலே இருக்குது, த்ரீ பாயிண்ட்ஸ் ஒரே லைன் மேலே இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், கொலினியர்னு சொல்லுவோம். அப்போ ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். லாஸ்ட்டு செவன்த் ஒன், நம்ம இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் பார்க்கக்கூடிய லாஸ்ட் சமூகம் ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ லைன்ஸோட டூ லைன்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, அது மட்டும் இல்லை டூ லைன்ஸ் ஆர் பேரலர்னு கொடுத்துருக்காங்க, ஃபைன் த வெளியூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்கண்ணே. ஓகே, ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் எடுக்க பாருங்கள், டூ ஒன் ஃபோர் ஏ மைனஸ் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன், இந்த டூ லைன்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா, கார்ட்டீசியன் ஃபார்ம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் எச் ஒன் எஜெட் மைனஸ் எச் ஒன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன், செகண்ட் பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ இஜெட் ஒன் எழுதிக்கலாமா. சரி, இந்த பாயிண்ட் தூக்கி அப்படியே சப்ஸ் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் டூ டொடப்பை டேரக்ட் எழுதுங்க, ஏ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஏ மைனஸ் த்ரீயா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் டொடப்பை ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீயா ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் ஃபோர் டொடப்பை மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவா. ஸோ இந்த லைன் உள்ள வெக்டரை யூ வெக்டர் எடுத்துக்கலாமா, அப்போ யூ வெக்டர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப்லாம் ஓகேவா. இந்த யூ வெக்டர் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் லைன் வாங்க, செகண்ட் லைனை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலா சொல்லி பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன், செகண்ட் பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ இஜெட் டேரெக்டாக போடுங்க அதே ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஜீரோ டொடட் பை ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஃபைவா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டூ டொடட் பை த்ரீ மைனஸ் டூ ஒன்னா இஸ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் பி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆயிருமா டிவைட் பை என்ன வரும் பாருங்கள், மைனஸ் டூ மைனஸ் பி ப்ளஸ் ஒன்னா மை. அடுத்து அடுத்து பாருங்கள், இது அப்படி எழுதிக்குவோம், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் மட்டும் பாருங்கள், மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னா, அப்போ மைனஸ் பி மைனஸ் ஒன்று வரும், மைனஸை காமன் இருக்கா மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒன்று வந்துருமா.
ஸோ இந்த லைன் உள்ள வெக்டரை வி வெக்டர் எடுக்கலாமா? வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5ik + j - e + 1 k. சரி ஓகே, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? டூ லைன்ஸ் ஆர் பேரலர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டூ லைன்ஸ் ஆர் பேரலர் அப்படின்னா டூ வெக்டார்ஸ் ஆர் பேரலா? அப்போ டூ வெக்டார்ஸ் ஆர் பேரலர் அப்படின்னா என்ன கான்செப்ட்? யூ வெக்டார் ஈக்குவல் டு லேண்டா இன்ட் வி வெக்டரா? யூ வெக்டர் எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு லேண்டா இன்ட் வி வெக்டர் எழுதிக்கலாமா? ஓகே, இந்த லேண்டா மட்டும் உள்ளார மல்டிபிள் பண்ணுங்க, 5λ i + λ j - λ × b + 1 k. ரெண்டு பக்கமும் i, j, k-ஓட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணலாமா? ஈக்குவல் பண்ணுங்க, a - 3 = 5λ. அடுத்து பாருங்க, λ = 3 அப்போ லேம்டாவோட வேல்யூ வந்து 3. இந்த λ = 3 சொல்லி இதில் போடுங்க, 5 × 3, 5 × 3 = 15. அப்போ a - 3 = 15, -3 எந்த போனோம் +3, அப்போ 15 + 3 = 18. அப்போ a = 18, ஏ வெளியே கிடச்சி வச்சா. அடுத்து கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணுங்க, -λ b + 1 ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பாருங்க -5. அப்போ -5 × -λ b + 1 உங்களுக்கு தான் நான் லேம்டா தெரியுங்களா? லேம்டா வேலையை செட் பண்ணுங்க, -3 × b + 1, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ 3 × b + 1 = 5. இந்த 3 மல்டிபிள் இருக்க ஆன்சர் பண்ண டிவைட் ஆயிருமா? அப்போ எம்ப்ளாயிஸ் p + 1 = 5/3. இப்போ நம்ம தேவை பி வேணும் தானே, இந்த +1 ஆன்சர் பண்ண மைனஸ் ஒன்னா? 5/3 - 1, 5/3 - 1, 3 அழிச்சு கொடுக்கலாமா? 3 - 1 = 5 - 3 ஆயிருமா? 5 - 3 ஆன்சர் 2. அப்போ b = 2/3. அப்போ தேர்ஃபோர் a = 18, b = 2/3.